ராமரை கும்பிட்டா நிம்மதியா வாழ முடியுமா? கிருஷ்ணரை கும்பிட்டா நிம்மதியா வாழ முடியுமா? முருகனை கும்பிட்டா நிம்மதியா வாழ முடியுமா? யாரை கும்பிட்டா நிம்மதியா வாழ முடியும்? சண்டை இல்லா இந்தியா என்பது தானையா? சண்டை இல்லா இந்தியா தானையா? எந்த கடவுளையா சண்டை போட சொன்னாரு? எந்த கடவுள் சண்டை போட சொன்னாரு? எந்த கடவுள் வந்து எனக்காக நீ கோயில் கட்டி எனக்காக வந்து நீ மசூதியை இடின்னு எந்த கடவுள் சொன்னாரு? எந்த கடவுளும் சொல்லலையே. கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் தானே. அப்ப கடவுள் சொல்லாத போது கடவுளின் பெயரால் சண்டையிடுவதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? சொல்லு, நாத்ராம் கோட்சே இந்து இல்லைன்னு சொல்லு. ஏன் உனக்கு சொல்ல முடியல? எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொன்ன காந்தியை சுட்ட நாத்ராம் கோட்சேவுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று ஆர்எஸ்எஸ் ஆலையான்னு சொல்ல முடியல. ஏன் பாஜகவால் சொல்ல முடியல? ஏன் தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவியால் சொல்ல முடியல? அவர் உளவுத்துறைக்கு இயக்குநராக இருந்தாராம், இன்டெலிஜென்ஸ் டைரக்டரா இருந்தாராம். அப்ப அவருக்கு ரகசிய ஆவணம் எல்லாம் கிடைச்சதாம். அந்த ஆவணத்தை எல்லாம் படிச்சாராம். படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தெரியாம எப்படியா நீ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன எனக்கு தெரியல. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தெரியாம நீ எப்படி வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுன? எங்க ஊருக்கு வா, எம்ஜிஆர் நகர் கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குல்ல, அங்க வா, 9ஆம் கிளாஸ் பையன் உனக்கு பாடம் நடத்துவான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி. எங்க ஊருக்கு வா, கேகே நகருக்கு வா, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளி உனக்கு சொல்லிக் கொடுப்பான். மகாத்மா காந்திக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் என்ன ஒற்றுமை, எந்த வேற்றுமை என்று சொல்லிக் கொடுப்பான். ஒரு துயரம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த துயரம் நிகழ்ந்ததற்கான காரணத்தையும் அந்த துயரத்தை நிகழ்த்தியவரை கண்டிப்பதும் அத்தகைய துயரத்திற்கு இடம் தராமல் பார்த்து கொள்வதும் தான் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஜனநாயக நடவடிக்கையாக இருக்க முடியும். ஆனால் இன்று இந்தியாவிலே 75 ஆண்டுகளாக விடுதலை நாளை கொண்டாடி இருக்கிறோம். 75வது விடுதலை நாளை வந்து அமிர்த மகோத்சவ் என்ற பெயரிலே அந்த 75வது ஆண்டில் கொண்டாடாமல் 75வது ஆண்டினுடைய நிறைவில் கொண்டாடணும். இந்தியாவிற்கென்று ஒரு சட்டம் உருவாகி இந்தியா வந்து ஒரு குடியரசு ஆனதனுடைய 75வது ஆண்டை சமீபத்தில் 4 நாளுக்கு முன்னாடி கொண்டாடி முடிச்சிருக்கோம். ஆக இந்தியா விடுதலை பெற்று 75 ஆண்டு ஆகிவிட்டது. இந்தியா குடிபரசாகி 75 ஆண்டு ஆகிவிட்டது. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சமத்துவமான வாழ்க்கையை நம்மால் உத்தரவாதப்படுத்த முடியவில்லை. எனவே இந்த தேசிய கொடியை ஏற்றும் பொழுது நமக்குள் ஒரு குற்ற உணர்வு இருக்க வேண்டாமா? வாவு சிதம்பரனார் சிந்திய ரத்தத்திற்கான மரியாதை என்ன? 23 வயதிலே தூக்கிலிடப்பட்டாரே மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் உள்ளிட்ட இளைஞர்கள், சந்திரசேகர் ஆசாத் உள்ளிட்ட இளைஞர்கள், இந்த இளைஞருடைய கனவு என்னவாக இருந்தது? அந்த கனவுகளை நிறைவேற்ற முடிந்ததா, ஏன் முடியவில்லை என்ற குற்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டாமா? ஒரு சமத்துவமான இந்தியா உருவாகும். சமத்துவமான இந்தியாவிலே எல்லோருக்கும் கல்வி கிடைக்கும் என்பதுதானே இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளுடைய கனவு, எதிர்பார்ப்பு. இந்திய அரசமைப்பு சட்டம் அதைத்தானே சொல்கிறது. எதிர்வரும் அரசு, இந்தியாவில் உருவாகும் அரசு எல்லோருக்கும் கல்வி கொடுக்கும் என்பதுதானே விடுதலை போராட்ட தியாகிகளுடைய கனவு. எதிர்வரும் அரசு, இந்தியாவில் உருவாகிற அரசு அனைவருக்கும் வேலை கொடுக்கும் என்பதுதானே விடுதலை போராட்ட தியாகிகளுடைய கனவு. அந்த கனவை 75 ஆண்டு காலமாக என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே என்ற குற்ற உணர்வு வேண்டாமா? ஆனால் அந்த குற்ற உணர்வுக்குள் போகாமல், அதை பற்றிய விவாதத்தை நடத்தாமல், எத்தகைய விவாதம் இன்றைக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல தள்ளுவண்டி வச்சிருக்கிறவங்க, பூ கட்டி வியாபாரம் செய்யறவங்க, தேங்காய் விற்பறவங்க, பழம் விற்கிறவங்க, சின்ன சின்ன மளிகை கடை, துணி கடை, இவர்கள் அத்துணை பேரும் மகிழ்ச்சியாக வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் எம்ஜிஆர் நகர் பகுதியில் மத கலவரம் கிடையாது, ஜாதிய கலவரம் கிடையாது, வகுப்புவாதம் இல்லை, இங்கே மனிதர்கள் மனிதர்களாக வாழ்கிறார்கள் என்பதனாலேதானே ஒரு வியாபாரம் நடக்கணும், வியாபாரம் நல்லா நடக்கணும், வியாபாரத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன லாபத்தை வைத்துத்தான் என் குழந்தைக்கு நான் கல்வி கொடுக்க முடியும், என் குடும்பத்துடைய சுகாதாரத்தை பார்த்துக்க முடியும், நான் வந்து ஒரு வசதியான ஒரு வீட்டில் வாழ முடியும் என்று சொன்னால் என் வியாபாரம் அமைதியா இருந்தா தானே நடக்கும்? நித்தம் நித்தம் மதத்தின் பேரில் சண்டை, நித்தம் நித்தம் ஜாதியின் பேரில் சண்டை என்று சொன்னால்
என்னால் நிம்மதியா நான் ராமரை கும்பிட்டா நிம்மதியா வாழ முடியுமா? கிருஷ்ணரை கும்பிட்டா நிம்மதியா வாழ முடியுமா? முருகனை கும்பிட்டா நிம்மதியா வாழ முடியுமா? யாரை கும்பிட்டா நிம்மதியா வாழ முடியும்? சண்டையில்லா இந்தியா என்பது தானையா? சண்டையில்லா இந்தியா தானையா? எந்த கடவுளையா சண்டை போட சொன்னாரு? எந்த கடவுள் சண்டை போட சொன்னாரு? எந்த கடவுள் வந்து எனக்காக நீ கோயில் கட்டு, எனக்காக வந்து நீ மசூதியை இடின்னு எந்த கடவுள் சொன்னாரு? எந்த கடவுளும் சொல்லலையே. கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் தானே. அப்ப கடவுள் சொல்லாத போது கடவுளின் பெயரால் சண்டையிடுவதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அதுதானே நாம கேட்கணும். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்த வெண்கொடி, இந்த டிஒய்எஃப்ஒ என்ற நாலு எழுத்து, இந்த நட்சத்திரத்தோடு இருக்கக்கூடிய இந்த வெண்கொடி, இந்திய நாட்டின் இளைஞர்களுடைய மனசாட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்திய நாட்டு இளைஞர்களுடைய ஒற்றுமைக்காகவும், இந்திய நாட்டு இளைஞர்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காகவும் அணுதிரும்பும் போராடக்கூடிய இந்த அமைப்பு போதைப் பொருளுக்கும் மதவாதத்திற்கும் கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு என்பதனால தான் முதல்ல போதையை ஒழிச்சிடறான்னு சொல்றாங்க. போதையை ஏத்திட்டா சிந்திக்க முடியாது. ஒருத்தனுக்கு போதையை கொடுத்துட்டு போதைக்கு அடிமையான பிறகு அவனை போய் வெட்டுறான், வெட்டுவான், எதுக்கு வெட்டான் தெரியாது. எனவே போதை என்பது வெறும் உடல் நலம் சம்பந்தப்பட்டதல்ல, ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரமும் சமூகத்தில் நிலவக்கூடிய நல்லிணக்கத்திற்கும் அமைதிக்கும் எதிரானது என்பதை உணரணும்னு சொல்லிதான் டிஒய்எஃப்ஐ 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை நடத்தினாங்க, பட்டி தொட்டியெல்லாம் நடத்தினாங்க. போதை ஒழிப்புக்கும் நம்ம பிள்ளைகளுடைய படிப்புக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. பள்ளி வளாகங்கள் பாதுகாப்பாக இல்லைன்னா எப்படி என் புள்ள நல்லா படிக்க முடியும்? பள்ளி வளாகத்திற்குள் போதை மருந்து வந்து விட்டா என் குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு? எனவே போதை என்பது அது ஏதோ யாரோ சம்பந்தப்பட்டதல்ல, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையின் எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதனாலதான் டிஒய்எஃப்ஐ வந்து போதை மருந்தை பற்றி அந்த அளவிற்கு ஆழமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரொம்ப யதார்த்தமா ஒரு வயதான எலும்பு தோலுமாக இருக்கக்கூடிய, சும்மா விட்டாலே இந்த ஒரு 4-5 வருஷத்திலே செத்து போவான்னு சொல்ற நிலைமையில் இருக்கிற ஒரு நபரை, வெறும் எலும்பு தோல், எலும்பு மேல இருக்கிற தோல் மட்டும்தான், உடம்புல சதை கூட இல்லை, சும்மா விட்டு இருந்தா கொஞ்ச நாள் அவரே சாலா செத்து போயிருப்பார். அந்த நிலையில இருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த மாமனிதனை சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? யோசிச்சு பாருங்க. சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் வரலையே, ஆனால் சுட்டுக் கொன்றார்கள். ஏன் சுட்டுக் கொண்டு? ஒரு கிழவனை ஏன் சுட்டாங்க? வயது முதிர்ந்தவரை ஏன் சுட்டார்கள்? வெறும் எலும்பு தோலோடு இருந்த ஒரு மனிதனை சுட வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வந்தது? ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக பாடுபட்டவர்கள் கிறிஸ்துவர்கள். இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக பாடுபட்டவர்கள் விஷ்ணுவை வழிபடக்கூடிய வைணவர்கள். இந்த மண்ணுக்காக, இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் சிவனை வழிபடக்கூடிய சைவர்கள், சக்தியை வழிபடக்கூடியவர்கள், சமணத்தை பின்பற்றக்கூடியவர்கள், பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள், சுராஷ்ய சமயம் என்று சொல்லக்கூடிய பாரசீகர்களுடைய சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள். எனவே இந்த எம்ஜிஆர் நகர் யாருக்கு சொந்தம் கேட்டா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், கிறிஸ்துவர்களுக்கு சொந்தம், இந்துக்களுக்கு சொந்தம், பாரசீகர்களுக்கு சொந்தம், சமயர்களுக்கு சொந்தம், பௌத்தர்களுக்கு சொந்தம், எல்லோருக்கும் சொந்தம் தான் எம்ஜிஆர் நகர், எல்லோருக்கும் சொந்தம் தான் தமிழ்நாடு, எல்லோருக்கும் சொந்தம் தான் இந்தியா என்று மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி சொன்னதற்காக அதை ஏற்க முடியாதவர்கள், மதவெறியை மட்டுமே கையில் எடுத்தவர்கள், தங்களை தாங்களே இந்துக்களாக சொல்லிக் கொண்டவர்கள் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றார்கள். சொல்லேன்,
நாத்ராம் கோட்சே இந்து இல்லைன்னு சொல்லு. ஏன் உனக்கு சொல்ல முடியல? எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொன்ன காந்தியை சுட்ட நாத்ராம் கோட்சேவுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று ஆர்எஸ்எஸ் ஆல் ஏன் சொல்ல முடியல? ஏன் பாஜகவால் சொல்ல முடியல? ஏன் தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவியால் சொல்ல முடியல? அவர் உளவுத்துறைக்கு இயக்குநராக இருந்தாராம், இன்டெலிஜென்ஸுக்கு டைரக்டரா இருந்தாராம். அப்ப அவருக்கு ரகசிய ஆவணம் கிடைச்சதாம். அந்த ஆவணத்தெல்லாம் படிச்சாராம். படிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒருத்தர் இருந்தாரு. அவரை தெரியாம எப்படியா நீ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன எனக்கு தெரியல. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்ல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தெரியாம நீ எப்படி வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுன? எங்க ஊருக்கு வா, எம்ஜிஆர் நகர் கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குல்ல, அங்க வா, 9ஆம் கிளாஸ் பையன் உனக்கு பாடம் நடத்துவான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி. எங்க ஊருக்கு வா, கே கே நகருக்கு வா, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளி உனக்கு சொல்லிக் கொடுப்பான் மகாத்மா காந்திக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் என்ன ஒற்றுமை, எந்த வேற்றுமை என்று சொல்லிக் கொடுப்பாங்க. சும்மா அல்ல, பட்டாபி சீதாராமையர் யாரால் நிறுத்தப்பட்டார், பட்டாபி சீதாராமரை எதிர்த்து யார் போரிட்டார்கள், இதெல்லாம் வரலாறு படிச்சுட்டு தான் டிஒய்எஃப் இங்க மேடை போட்டிருக்கு. அதை தான் வந்து சந்திரு சொன்னார், இந்த முரண்பாட்டை பேசுவது எங்களுக்கு தகுதி இருக்கு, இந்த முரண்பாட்டை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன வரலாறு தெரியும்னு காந்தியை விட என்று ஒப்பிட முடியும்? ரெண்டு பேர் செத்து போயிருக்கிறான் இந்த நாட்டுக்காக. செத்த ரெண்டு பேருக்குள்ள ஒருத்த அதிகமா செஞ்சா ஒருத்த குறைவா செஞ்சான்னு ஒப்பிடுவது கேவலம்னு ஒரு நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிற உனக்கு புரிய வேண்டாம்? இதுதான் உன்னுடைய மனம் என்றால் நீ ஐபிஎஸ் ஆபீசரா நீ பொறுப்பு வகித்த போது எப்படி நியாயமா வழக்கை நடத்தியிருப்ப, எப்படி நியாயமா விசாரணை நடத்தியிருப்ப, அந்த சந்தேகம் எனக்கு வராதா? ஒரு பயசா இருக்க முடியுமா? இஷ்டம் வந்ததுக்கு என் வாயில வந்ததெல்லாம் பேச முடியுமா? நண்பர்களே, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். வரலாறை வரலாறாக பேசாமல் மக்களை குழப்புகின்ற சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மீது நமக்கே நம்பிக்கை இழக்க செய்யும் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு தத்துவத்தை நம்புகின்றோம், நாம் ஒரு அரசியல் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், என்னால் உழைத்து நேர்மையாக முன்னேற முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் நம் மத்தியில வந்து நீ உழைச்சா முன்னேறணும் சொல்றதுக்கு பதிலா அதோ பார் அவன் முன்னேறானே, அவனை முன்னேற விடலாமான்னு இன்னொருத்தனை எதிரியாக்குறது. அவன் எப்படி கார் வாங்கினா, இவன் எப்படி வீடு வாங்கினா? அப்ப சாதாரணமாக வீடு வாங்கணும்ன்ற ஆசை இருக்கு, கார் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கு. எனக்கு வீடு வாங்க முடியல, கார் மாட முடியல, நான் உழைக்கிறேன். அப்ப எனக்கு என்ன தோணும், ஆமா சரிதான், இல்ல எனக்கு வீடு வாங்காததுக்கு இவன் தான் காரணம் இல்லை, எனக்கு கார் வாங்க முடியாததுக்கு அவன் தான் காரணம் இல்லை என்று நானே என் மீது எனக்கே ஒரு சந்தேகம் வரும். ஏ, நேத்து வரைக்கும் மச்சான்டா, நேத்து விட மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுருக்கையா? நேத்து வரைக்கும் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டவன் இன்னைக்கு எப்படியா வேற்று மதமானா? நேத்து வரைக்கும் மச்சான்னு கட்டிபிடிச்சிட்டு பொங்கலுக்கு நான் சக்கர பொங்கல் தர்றேன், ரம்சானுக்கு நீ பிரியாணி கொடு, கிறிஸ்துமஸ்க்கு நீ கேக் கொடு, நான் வந்து தீபாவளிக்கு உனக்கு ஸ்வீட் தரேன், இப்படி தானே பழகி இருக்கோம்? இத்தனை மாம மச்சான் உறவு, நேத்து வரைக்கும் மாம மச்சான், இன்னைக்கு எப்படி அவன் இன்னொரு மதம், எப்படி இன்னொரு மதம்? எங்க ஊர்ல தர்கால போய் வெள்ளிக்கிழமை ஆனா சாயந்தரம் 6 மணிக்கு பெண்கள்லாம் குழந்தை வச்சு நிப்பாங்க. என்னடா வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு நெத்தில விபூதி வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இங்க வந்து இன்னொரு சாமியை கும்பிடுறதுக்கு நிக்கிறாங்களே, என்னன்னு கேட்டா அந்த மசூதிக்குள்ள தொழுகை செஞ்சவங்க தொழுகை செய்துட்டு வெளியில வரும் பொழுது கடவுளோட ஆசீர்வாதத்தோட வெளியில வருவாங்களாம். அப்படி ஆசீர்வாதத்தோட வெளியில வர்றவங்க தலையில கை வச்சு ஊதுவாங்க. அப்படி ஊதுனாங்கன்னா அந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஒரு நம்பிக்கை.
ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மனை போய் கும்பிட்டியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி. ஆமா, விநாயகர் தான் சொன்னாரு, இங்கேயும் போ சொன்னாரு. அப்படித்தான் என்னை எங்க ஆத்தா வளர்த்திருக்காங்க, என் பாட்டி எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நீ பார்த்தசாரதி கோயிலுக்கு போகலாம், கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம், நீ கிறிஸ்துவ தேவாலயத்துக்கும் போகலாம், நீ மசூதிக்கும் போகலாம், நீ எங்கும் போகலாம், எல்லா இடத்திலும் கடவுள் தான். தென்னாருடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒவ்வொரு நாட்டில் இறைவனுக்கு வெவ்வேறு பெயர் என்றால், என் நாட்டில் என் மக்கள் ஒரு கடவுளை சிவன் கும்பிடுறாங்க, இன்னொரு கடவுளை விஷ்ணு கும்பிடுறாங்க, அவ்வளவுதான விஷயம். இல்லை, எங்க இருந்தா மக்களை மதத்தின் பெயரால் மோத விடக்கூடிய அந்த கயமைத்தனம், அந்த கயமைத்தனத்தை கண்டறியுங்கள் என்பதுதான் டிஒய்எஃப்ஐ சொல்லக்கூடியது. அந்த கயமைத்தனத்தை கண்டறியுங்க. அந்த கயமைத்தனத்தை கண்டறியவில்லை என்றால், ஆரம்பத்திலேயே யாராவது மக்களை மோதவிட நினைக்கிறார்கள் என்றால், தொடக்கத்திலேயே கிள்ளி எறியவில்லை என்றால், மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்பதுதான். அப்படி ஒரு சிக்கலுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. வட இந்தியாவில் பல மாநிலங்கள் அப்படி ஒரு சிக்கல்கள் உருவாகி இருக்கு. அப்படிப்பட்ட சிக்கல் இல்லாத ஊர் தென்னகம். கேரளாவில் அப்படி பிரச்சனை இல்லை, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கேரளாவில் ஐயப்பன் கோயில்ல பெண்கள் போகலாமா வேண்டாமா ஒரு விதவா நடத்தினாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு, தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பெண்கள் போகக்கூடாதுன்னு தடுத்து பார்த்தாங்க, அதை ஒரு மோதலாக ஆக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அன்றைய முதலமைச்சர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய ஒப்பற்ற தலைவர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் அத்துணை பெண்களும் தெருவில் இறக்கினார், ஒரு மிகப்பெரிய கேரள சுவரை எழுப்பினார். நாங்கள் எல்லாம் ஒன்று என்று சொன்னார் நாராயணகுரு. ஐயங்காளி வாழ்ந்த பூமி கேரளம் என்பதை நினைவுபடுத்தினார். எப்படி அயோத்திதாசர் தந்தை பெரியார் வாழ்ந்த பூமி என்று தமிழ்நாட்டை கொண்டாடுகிறோமோ, எப்படி முத்துக்குட்டை சுவாமி என்ற வைகுண்ட சுவாமி பூமி தமிழ்நாடு என்று கொண்டாடுகிறோமோ, அதே போல் கேரளா கொண்டாடியது. நம்ம கேரளம் தான் எங்களது, மதவெறி எங்களுக்கு இடம் கிடையாது சொன்னாங்க. கர்நாடகாவில் போய் பார்த்தாரு மிஸ்டர் மோடி, தேர்தலில் கடைசியில் ஒரு பெட்டெல்லாம் கட்டி பார்த்தார் மக்கள் கிட்ட. அனுமாரா அரிசியான் தீர்மானிச்சுக்கோங்கன்னு சொன்னார். மக்கள் தெளிவா ஓட்டு போட்டான், எங்களுக்கு அரிசி கொடுத்தவனா பார்த்து தேர்ந்தெடுத்தாதான் அனுமார் எங்களை ஆசீர்வதிப்பாருன்ட்டு. நீ கேட்ட அனுமானுக்கு வாக்களிக்க போறியா அரிசிக்கு வாக்களிக்க போறியான்னு, பஜ்ரங்க பலியா அரிசியான்னு சொன்ன நீ. தெளிவா சொன்னா நான் அரிசி கொடுக்கிறேன்னு சொல்றவனுக்கு ஓட்டு போடுறேன், பஜ்ரங் பண்ணி அவனையும் ஆசீர்வதிப்பான், என்னை ஆசீர்வதிப்பான். கர்நாடக மக்களுக்கு இருந்த தெளிவு, கேரள மக்களுக்கு இருந்த தெளிவு, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற தெளிவு, இந்தியா முழுக்க வேண்டும் அல்ல. அந்த தெளிவை இந்தியா முழுக்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிற டிஒய்எஃப்ஐ தான். தமிழ்நாட்டில் அதை கெடுக்க பார்க்கிறார்களே, கெடுக்க பார்ப்பவர்களை தடுப்பதற்காகவும், அப்படி ஒரு சிக்கலைகள் உருவாகல உருவாக கூடாது என்ற எச்சரிக்கைக்காக தான் இந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்ல இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு. வே ஆளுநர் பேசினதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன், நீ எந்த கிளாஸ் தம்பி? 9th. நீங்க 8th? வாங்க மேடைக்கு வாங்க, சும்மா வாங்க. இந்திய விடுதலை போராட்டம் வரலாறு அப்படின்னு ஹிஸ்டரியில் படிச்சிருக்கோமா? எந்த கிளாஸ்லேருந்து படிக்கிறோம்? தமிழ் மீடியத்தில். இந்திய தமிழில் வருது, சுபாஷ் சந்திர போஸ் வருது, காந்தி வருது. சமூக அறிவியலில் வரலாறு வராது? சமூக அறிவியல் வரலாறுல இந்திய விடுதலை போராட்டம்னு வராது ஒரு ஒரு பாடம்? காந்தி எப்படி போராடினாரு ஹிஸ்டரியில் வருது இல்லை? ஹிஸ்டரியில் படிக்கிறோம்ல, ஹிஸ்டரியில் ஃப்ரீடம் மூமெண்ட்னு படிக்கிறோம்ல, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு படிக்கிறோம்ல. அப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் யாரெல்லாம் படிக்கிறோம்? நிறைய பேர் படிக்கிறோம். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் பேர்லாம் படிக்கிறோமா? பகத்சிங் படிக்கிறோமா? இப்படி வாங்க, நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? வாங்க சொல்லுங்க, பகத்சிங் படிக்கிறோமா? வாங்க, வரலாறு சும்மா சொல்லப்பா, அங்கே சொன்னதை மைக்கில் சொல்ல போற அப்படி தானே? சரி ரைட்டு, மைக் வேண்டாம், நீயே சொல்லு, சாதாரணமாக சொல்லு. அப்போ மகாத்மா காந்தியை படிக்கிறோம். கோபாலகிருஷ்ண கோகலே படிச்சிருக்கோமா? கோபாலகிருஷ்ண கோகலே படிச்சிருக்கோம்.
பாலகங்காதர் திலகர் படிச்சிருக்குமா? பாலகங்காதர் திலகர் இல்லையா? பாலகங்காதர் திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், இவங்களா படிச்சிருக்கோமா? மகிழ்ச்சி. இதெல்லாம் எதுல வருது? வரலாறுல வருது, தமிழ்ல வருது, இந்த பாடத்துல எல்லாம் வருது. அப்படிதானே? வாவுசிய பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கேட்கறேன். இந்த ஆளுநர் வந்து திடீர்னு, நான் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி நான் வந்து உளவுத்துறை தலைவராக இருக்கும்போது தான் எனக்கு தகவலே கிடைச்சதுன்னு சொன்னாரா? நான் வந்து டீ கடையில் இதை வந்து நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். தேநீர் கடையில் நின்று தேநீர் சாப்பிடும் பொழுது ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், இதோ பாருங்க, ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகி காவல்துறையில் உயர் பதவியில் இருந்து அவர் ஓய்வு பெற்ற பிறகு, அவர் ஆளுநராக நியமித்த பிறகு திடீர்னு அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்ததா அவர் உளவுத்துறையில் கிடைச்ச தகவல். உடனே ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் சொன்னான், சார் நீங்க எதை பத்தி சார் பேசுறீங்கன்னு கேட்டான். இல்லப்பா, நம்ம இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளை பத்தி பேசுறோம்னு சொன்னேன். அஞ்சாம் கிளாஸ் பையன், எங்க சமூக அறிவியல் பாடத்துல வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். ஆமா ஐயா அப்படின்னு. அந்த வரலாறுல மிதவாதிகள்னு படிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். தீவிரவாதிகள்னு படிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். புரட்சியாளர்கள்னு படிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். மாடரேட்ஸ் படிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் படிச்சிருக்கிறோம், ரெவல்யூஷனரிஸ் படிச்சிருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அந்த பையன், இந்த பையன் சைஸ்ல இருந்தான். இப்ப இந்த பையன் எட்டாம் கிளாஸ் சொன்னானா, நான் கூட நினைச்சேன் அந்த பையன் எட்டோ ஒன்பதோ பத்தோ இருப்பான்ட்டு. நான் வந்து இவ்வளோ விவரமாக பேசுகிறானே அப்படின்னு நினச்சி, நீ எந்த கிளாஸ் தம்பி படிக்கிறேன்னா, அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறேன்னா. ஓ பரவாயில்லையா, அஞ்சாம் கிளாஸில் இவ்வளோ விவரமாக படிக்கிறியேன்னு கேட்டா, அதுக்கப்புறம் தான் அவன் கேட்டான், உங்களுக்கு மிதவாதிகள்னு தெரியுது, தீவிரவாதிகள்னு தெரியுது, புரட்சியாளர்கள்னு தெரியுது, மூணு பேருக்கு என்ன வித்தியாசம்னு தெரியுமான்னு கேட்டான். நான் சொன்னேன், மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலேன்னு சொன்னேன். அந்த பையன் சொன்னா அது ஒன் மார்க் க்வெஸ்சன். மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலேன்னா ஒன் மார்க் க்வெஸ்சன் சொல்லிட்டான். அப்ப நீ என்ன கேட்கிறேன்னு கேட்ட, நான் கேட்கறது ஃபைவ் மார்க் க்வெஸ்சன். கோபாலகிருஷ்ண கோகலே எதை முன்வைத்தார்னு சொல்லுங்கன்னு சொன்னான். நான் அமைதியா இருந்தேன். தீவிரவாதிகள்னு சொல்றமே, ஆமா பாலகங்காதர் திலகர் சொல்லுவாங்க. அப்ப தீவிரவாதிகள்னு சொல்லப்படுற பாலகங்காதர் திலகர் எதை முன்வைத்தார்னு கேட்டான். அவர் தீவிரமாக செயல்பட்டார்னு சொன்னேன். அவர் தீவிரமாக செயல்பட்டதெல்லாம் சரி, அவர் என்ன கொள்கையை முன்வைத்தார்னு கேட்டான். சொல்ல தெரியல, அமைதியா நின்னேன். ஒரு சமயம் எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை கேட்டால் தெரியுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. பக்கத்தில் இருக்க நண்பர்கள்கிட்ட ஏதாவது வந்து ஃபோன் நம்பர் இருக்கா, நம்ம கவர்னருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இந்த பையனுக்கு எதாவது ஆன்சர் சொல்லலாமேன்னு தோணிச்சு. மூணாவது கேட்டான், இந்த புரட்சியாளர்கள்னு சொல்கிறீங்களே, அப்போ கோபாலகிருஷ்ண கோகலே புரட்சி பண்ணலையா, பாலகங்காதர் திலகர் புரட்சி பண்ணலையா, ஏன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத் உள்ளிட்ட இந்த இளைஞர்களை மட்டும் ரெவல்யூஷனரிஸ், புரட்சியாளர்கள் சொல்றாங்களே, மூன்று பேருக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கன்னு கேட்டான். அதுக்கப்புறம் சரண்டர் ஆகிறது நல்லது. அதனால நான் கேட்டேன், தம்பி உனக்கு இருக்கிற தெளிவு எனக்கு இல்லை, சரியா? என்னவோ கவர்னர் பேசியிருக்கிறாரு, படித்தேன் பேப்பர்ல, பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். விவரம் தெரிஞ்சு பேசுங்க, கவர்னர் மாதிரி பேசாதீங்கன்னா. சரி, என்ன விவரம்னு சொல்லிடம் பாண்ண. இந்த மிதவாதி மிதவாதின்னு சொல்றாங்களே, அந்த மிதவாதின்னு சொன்னது காரணம் என்ன தெரியுமா? பிரிட்டிஷ் காரன வெள்ள போடான்னு அவங்க சொல்லல. அஞ்சாம் கிளாஸ் பையன் சொல்றான், பிரிட்டிஷ் காரன வெள்ள போடான்னு சொல்லல, ஆனா பிரிட்டிஷ் காரன் எனக்கு வேலை கொடுக்கணும்னு கேட்டாங்க, இந்தியர்களை சமமா நடத்தணும்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ்காரர்கள் இங்க நிறைய பள்ளிக்கூடம் திறக்கணும், கல்லூரி திறக்கணும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு கேட்டாங்களே தவிர,
வெள்ள போடா அப்படின்னு அந்நியனை பார்த்து சொல்லல. அதனால அந்த அவங்க வைத்த கோரிக்கை மிதவாத கோரிக்கை, அதனால அவங்களை மிதவாதின்னு சொல்றோம். அப்ப தீவிரவாதிகள் என்ன வைத்தார்கள்? தீவிரவாதிகள் பிரிட்டிஷ்காரர்களை வெளியே போன்னு சொன்னாங்க. இந்திய நாடு இந்தியர்களுக்கே சொன்னாங்க. இந்த நாட்டின் விடுதலை ரொம்ப முக்கியம் சொன்னாங்க. விடுதலை தான் எங்கள் லட்சியம் சொன்னாங்க. சரி, அப்போ புரட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க தான் தேசபக்தர்கள் சொன்னாங்க. அந்த பையன் அவங்க தான் தேசபக்தர்கள் சொன்னா, இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்த பிறகு விடுதலை இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் அவர்களை புரட்சியாளர்கள் சொல்றோம். அடுத்த வார்த்தை அவன் கேட்டான், இந்த புரட்சின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்களே அதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டான். ரெவல்யூஷன் சொல்றீங்களே அதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டான். இதுக்கு மேல அவனுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி இது கூட இவருக்கு தெரியலன்னு நான் எக்ஸ்போஸ் ஆக விரும்பல. அதனால ரொம்ப சைலண்டா அவங்க கிட்ட சொன்னேன், தம்பி நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னு. அவன் சொன்னா, இருக்கும் நிறுவனங்களில் தவறுகள் நடக்கின்ற போது அந்த தவறுகளை சரி செய்வதற்கு அந்த நிறுவனத்தை தலைகீழ் மாற்றத்திற்கு உட்படுத்துவதுதான் புரட்சி. அப்ப பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத் உள்ளிட்டவர்கள் புரட்சியாளர்கள் சொன்னா என்ன தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த முற்பட்டார்கள் சொன்னா, அவன் சொன்ன அந்த தம்பி சொன்னா, நீங்க மகாத்மா ஜோதிராவ் புலேவை படிச்சதே இல்லையான்னு கேட்டான். மகாத்மா ஜோதிராவ் புலேவ படிச்சதே இல்லையான்னு கேட்டான். என்னப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, 19ஆம் நூற்றாண்டில் எல்லோருக்கும் கல்வியை அரசுத்தான் கொடுக்க முடியும்னு ஹண்டர் கமிஷனுக்கு முன்னாடி போய் சொன்னாரு, படிச்சதே கிடையாதான்னு சொன்னான். 10 வயசு பையங்க, 10 வயசு பையன். சரி, அதற்கும் நீ எழுப்பி இந்த கேள்விக்கு என்ன தொடர்பு? பிரிட்டிஷ்காரர்கள் அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை கொடுக்கல. பிரிட்டிஷ்காரர்கள் ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு கல்வி அமைப்பை வைத்திருந்தார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுப்போம் சொல்லல. ஆனால் விடுதலை பெற்ற இந்தியா இதை தலைகீழாக மாற்றும், அரசின் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி தரும். விடுதலை இந்தியா இதை தலைகீழ் மாற்றும், எல்லோருக்கும் வேலை கொடுக்கும். பிரிட்டிஷ்காரன் செய்யறதை அப்படியே செய்வது புரட்சி அல்ல. பிரிட்டிஷ்காரன் செய்வதை தவறு என்று சொல்கின்ற நாம் பிரிட்டிஷ்காரர்கள் செய்ய மறுத்ததை செய்து காட்டி எம் மக்களை முன்னேற்றுவதுதான் விடுதலை என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் புரட்சியாளர்கள் சொன்னார்கள். மாண்புமிகு ஆளுநர் அவர்களே, இந்திய விடுதலை போராட்டத்திலே கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் இருந்த மிதவாதிகளுக்கும், பாலகங்காதர் திலகர் தலைமையில் இருந்த தீவிரவாதிகளுக்கும், பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, சந்திரசேகர் ஆசாத் உள்ளிட்ட இந்த இளைஞர்களும், இந்த 3 பேரும் முன்வைத்த தத்துவங்களில் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியுமா? தத்துவத்தின் வேறுபாடு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இன்றைக்கு டிஒய்எஃப்ஐ எம்ஜிஆர் நகரில் எழுப்புற கேள்வி. இந்த 10 வயசு பையன் இவ்வளவு தெளிவா பேசினான்ல, எங்க இருந்து படிச்சான்? எங்கிருந்து படிச்சான்றதான கேள்வி. பாடல் புத்தகத்தில் இருக்கு, 5ஆம் கிளாஸ் சோசியல் சயின்ஸ்ல இருக்கு, ஆனா கிளாஸ் ரூம்ல இவ்வளவு டீடைல டிஸ்கஸ் ஆகல. எங்கடா இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற விஷயத்தை வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை படிச்சிருக்கிறேன் எங்கடான்னு கேட்டா, டிஒய்எஃப்ஐ நடத்திய பகத்சிங் இரவு பாடசாலையில் சொன்னான். டிஒய்எஃப்ஐ நடத்தக்கூடிய பகத்சிங் இரவு பாடசாலையில்
டிஒய்எஃப்ஐ நடத்தக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கர் இரவு பாடசாலையில், டிஒய்எஃப்ஐ நடத்தக்கூடிய தந்தை பெரியார் இரவு பாடசாலையில், டிஒய்எஃப்ஐ நடத்தக்கூடிய இரவு பாடசாலைகளில் படிக்கின்ற அந்த பிள்ளைகளால் வரலாறை சரியாக படிக்க முடிகிறது, தத்துவத்தை சரியாக அறிய முடிகிறது, மக்களை எது ஒற்றுமைப்படுத்தும், என் இந்தியா எப்படி இருக்கும் சொல்ல முடிகிறது. எனவே டிஒய்எஃப்ஐ என்கின்ற வெண்கொடி என் தெருவிலே பறந்தால் என் குடும்பத்திற்கு பாதுகாப்பு என்று ஒவ்வொருவரும் உணரக்கூடியது. டிஒய்எஃப்ஐ என்ற இந்த வெண்கொடி என் ஊர்ல பறக்குதுன்னா இந்த இடத்துல மதக்கலவரம் கிடையாது, இந்த ஊர்ல போதை பொருள் வராது, என் பிள்ளையின் எதிர்காலம் நல்லா இருக்கும் சின்னம் தான் டிஒய்எஃப்ஐ. எனவே டிஒய்எஃப்ஐ எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நடக்கிற இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்திய மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், நம் குழந்தையினுடைய எதிர்காலம் நம் கையில் இருக்கிறது, நம்முடைய மத மோதலால் நம் குழந்தையின் எதிர்காலத்தை சிறைத்து விட வேண்டாம், நம்முடைய ஜாதி சண்டையினால் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை சிறைத்து விட வேண்டாம். நம் வியாபாரம் நன்றா நடக்கணும், என் தொழில் நல்லா நடக்கணும், என் வேலை இருக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் எல்லோருமே, என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கூடிய எல்லோருமே, அமைதிதான் வளர்ச்சி என்பதை உணர்வோம். அமைதியான ஒரு நல்லிணக்கம் தான் வளர்ச்சி என்பதை நாம் உணர்வோம். அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட இந்தியாவை கட்டமைக்க காந்தி படுகொலை நாளிலே சூருளைக்க டிஒய்எஃப்ஐ அழைக்கிறது. நன்றி, வணக்கம்.